ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரோக்கிய சமையல். இப்போ வந்து நான் இந்த ஏகாதேசி விரதம், வைகுண்ட ஏகாதேசி விரதம் முடிஞ்சு துவாதேசிக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த ரெசிபி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ரெசிபியாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கேசரி செய்ய போகிறேன். சிம்பிளாக ஏதாவது செய்யலான்ட்டு இப்போ டைம் வந்து 5:00 காலையில் ஏர்லி மார்னிங் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தீர்த்தம் சாப்பிட்றதோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோ நம்ம விரதத்தை ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கு நான் கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிருக்கேன். இது ரவையை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். இதை வந்து அந்த நெய்யில் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கலர்லாம் மாற வேண்டாம், கொஞ்சம் வறுத்தா போதும். இது எப்படின்னா தசமியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு பொழுது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வைகுண்ட ஏகாதசி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிட்டு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெசிபி செஞ்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு விரதம் முடிக்கிறது. இப்போ ரவையை வந்து நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி பண்ணும்போது இந்த கேசரி வந்து தனித்தனியாக தெரியும். அந்த ரவை நல்லா உங்களுக்கு ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் அது. ஸோ இப்போ தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு நம்ம ஃபுட் கலர் வந்து நான் இன்றைக்கி எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். எல்லோ கலர் ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் போட வேணாம் நினச்சிங்கன்னா ப்ளைனாக நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். லைட்டாக எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் தண்ணியோடு நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கேசரி வந்து சிம்பிள் ரெசிபி தான். இது எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெசிபி. தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்காக சொல்கிறேன். இது சில பேர் பாயாசம் பண்ணுவாங்க, சில பேர் பொங்கல் பண்ணுவாங்க. நான் வந்து கேசரி பண்ணி இன்றைக்கி இந்த விரதத்துக்கு வைக்கிறேன். இதுக்கு வந்து நான் 1 கப்புக்கு வந்து 1 கப் அளவு தான் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். இது கரெக்டாக இருக்கும் அந்தளவு. இதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு தகட்டும். இப்போ நீங்கள் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆகும்போது நீங்கள் மீதி இருக்க நெய்யும் ஏலக்காய்த்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல். கிளறும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கிளற கிளற இறகி கொடுத்துரும் இந்த மாதிரி போட்டிருக்க சுகரு. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் வந்து நம்ம நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன தட்கா பேன் வச்சுருக்கேன். அதில் நான் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு தேவையான முந்திரி, திராட்சை, பாதாம் கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். இதுக்கடையில் நான் அதில் ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1-2 ஏலக்காய் எடுத்து அதை உரலில் தட்டிட்டு அதில் பொடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பொறிஞ்சோன்னா நம்ம இதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம கேசரியில் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 1 டிஷ் வந்து முடிச்சிட்டோம். இது வந்து ஒவ்வொரு கணக்கு தான் வந்து எத்தனை டிஷ் வைக்கிறோங்கிறது. 7, 9 இந்த மாதிரி ஒத்தப்படையில் செஞ்சு வைப்பாங்க. காய்கறியும் அதே மாதிரி தான். நம்ம வந்து 21 காய் கூட நிறைய பேர் போடுவாங்க, 21 பொரியலும் பண்ணுவாங்க. நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இப்போ எல்லா காயும் ஆட் பண்ணி ஒன்றா செய்கிற மாதிரி செய்ய போகிறேன். இப்போ கேசரி நான் இறக்கி வச்சிட்டேன், அதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம சாம்பார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாம்பாருக்கு நான் ஏற்கனவே பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன்.
ஸோ இதுதான் எல்லா காயும் கலந்துருக்கு இதில். கத்திரிக்காய், கேரட்டு, பாகக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், மொச்சை, அகத்திக்கீரை, நெல்லிக்காய். இந்த விரதத்தில் வந்து புளி சேர்க்க மாட்டாங்க, அதுக்காக நெல்லிக்காய் இருக்கும் இதில். நெல்லிக்காய் சில பேர் பச்சடியாக செஞ்சு வைப்பாங்க, இங்கே யாரும் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் நெல்லிக்காயை சாம்பாரோடய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் சும்மா சும்மா ஒரு ஒரு சின்ன பீஸ், நிறைய போட வேண்டாம், எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் இருந்தால் போதும். இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம். இது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம். இதில் முள்ளங்கியிலேருந்து மொச்சையிலேருந்து எல்லா காயுமே இதில் இருக்குது. வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், ஸோ இதை கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது இதில் வந்து இப்போ நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு மூணு. இது நான் வச்சுருக்கிறது சின்ன ஸ்பூனு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும் நான் போட்டிருக்க சாம்பார் பவுடர். இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் ஆட் பண்ணிட்டேன். இதை கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பருப்புலேயே நான் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், அதனால் இதில் சாம்பார் தூள் மட்டும் போட்டு வதக்கிட்டு நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்புலேயே வந்து நான் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ரெண்டையும் போட்டதுனால நான் இதில் எதுவும் ஆட் பண்ணல, அந்த வேக வச்ச பருப்பை நம்ம இதில் கலந்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்குமே வந்து நம்ம புளியெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, லெமன் தான் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக இறக்கும்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம், அதனால் இதில் புளி எதுவும் ஊற்றலை. ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் கொதிக்க விட்டுற வேண்டியதான். மூடி போட்டுட்டு தாளிச்சாச்சு, கடைசியாக லெமன் மட்டும் நம்ம என்ன விடணும். இதில் எல்லா காயும் இருக்கிறதுனால இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலானா போட்டுக்கலாம். இப்போ நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், இதை வேறு அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்ததுக்கு செய்ய வேண்டியதான். சட்டுன்னு முடிஞ்சிடும் ஒன்றா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 1 ஹவரில் நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் ரசத்துக்கு வச்சுருக்கேன், வேக வச்ச பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகு, ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், 1 4 பல் பூண்டு, 1 5 6 மல்லி விதை இதை மட்டும் அதில் போட்டிருக்கேன். அதை லைட்டாக மிக்சியில் தட்டிட்டு அது கூடவே ஒரு தக்காளி போட்டுட்டு குற குறன்னு அரைச்சி நீங்கள் அந்த பருப்பை தண்ணியெலாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இது ஒரு லெமன் ரசம் தான் நம்ம வைக்க போகிறோம், இதுவும் புளி ரசம் கிடையாது. 1 வரமிளகாய் காரத்துக்கு கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள், இது நல்லா பொரியணும். இப்போ நான் இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பில, தக்காளி இதை எக்ஸ்ட்ரா வந்து இதை கரைச்சிட்டு உப்பு போட்டுட்டு இதில் ஆட் பண்ணிட வேண்டியது. நம்ம இன்னும் இதில் மஞ்சத்தூளும் உப்பும் போடணும், அதை தவிர இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் மஸ்ட், அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 4 நாள் மிளகு விதை, அது சாரி மல்லி விதை, அப்புறம் 1 5 பல் பூண்டு. ஸோ இதில் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும், உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டு கொதிக்க விட வேண்டியதான். இது நுரைக்கட்டி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப கொதிக்க வேணாம். இது நுரைக்கட்டி வந்தோன்னே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுற வேண்டியதான். பாருங்கள் இந்த மாதிரி நுர சேர்ந்து கூடி வரணும்.
நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே பொங்கிடும். ஸோ அதுக்கிடையில் பக்கத்தில் நான் இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், அவியலுக்காக இது. இப்போ நான் அந்த காயெல்லாம் வேக வச்சுக்க போகிறேன். இதில் வந்து வாழைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், பட்டாணி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் அதை அந்த பாட்டில் அந்த சைடு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம ரசம் தாளித்தோன்னா அடுத்த அதையும் தாளிச்சிடலாம். அந்த மாதிரி நுர கட்டி வந்துடுச்சு பாருங்கள் சுற்றி. இது மாதிரி வந்தோன்னா நீங்கள் இதை வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததுக்கு நான் தேங்காய் மட்டும் அரைச்சி வைக்கிறேன். தேங்காய் கூட கசகசா போட்டு அது கூட பால் கறிக்காக ரெடி பண்ணுறேன் நான் இதை. உருளைக்கிழங்கும் பச்சைப்பட்டாணியும் போட்டு செய்கிற பால் கறி, நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு தேங்காய், கசகசா, சோம்பு இதெல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வைக்கணும். லைட்டாக பொட்டுக்கல் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த திக்னஸ்க்காக. நம்ம என்ன ரசத்துக்கு லெமன் புளியில், ஸோ அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு லெமன் மட்டும் நம்ம புளியணும். இந்த பேன் ஹீட் ஆயிடுச்சு, அதில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றிடலாம். வெறும் கடுகு மட்டும் போட்டிருக்கு. கொஞ்சமாக சோம்பு, நம்ம ஆல்ரெடி சோம்பு தேங்காயோடு அரைச்சிருக்கோம். ஒரு சின்னூண்டு துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு. பொரியறதுக்குள்ளே நம்ம லெமன் புளிஞ்ச விட்டுடலாம். பாருங்கள், ஒரு லெமனில் ஒரு சின்ன துண்டு தான் எடுத்துருக்கேன் நான், அதை அதில் புளிஞ்சு விட்டுடலாம். அடுப்பு கொதிக்கும் போதே நீங்கள் லெமனை ஊற்றக்கூடாது, ஊற்றுனீங்கன்னா ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ எப்போவுமே அடுப்புலேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் லெமன் மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சோம்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம பால் கறி ரெடி பண்ணிடலாம். வாசனைக்காக சும்மா ஒரு நாலு துண்டு மட்டும் வெங்காயம் போடுறேன், நிறைய போட வேண்டாம் வெங்காயம். ரொம்ப வெங்காயம் இருந்ததுன்னா அது குருமா டைப் மாதிரி இருக்கும். ஸோ இந்தளவுக்கு இத்தனூண்டு வெங்காயம் இருந்தால் போதும். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சும்மா ஒரு பொடி அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த போடுற அளவெல்லாம் வந்து நம்மளை வீட்டில் இருக்கவங்கள பொறுத்தது. இது வந்து நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். இப்போ பாயில் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சைஸ் வந்து இன்னும் பொடியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்குன்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு முக்கால்வாசி தான் வேக வச்சுருக்கேன், ஃபுல்லாக வேக வைக்கல, குழஞ்சிரும்ங்கிறதுனால முக்கால்வாசி வேக வச்சுருக்கேன். இப்போ வதக்கும்போது இதுவும் வேக ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்காக நான் அதில் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எந்த காரமும் இதில் இல்லை. தேங்காய், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு, ரெண்டு துண்டு முந்திரி பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு, கசகசா இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரு, ப்ளஸ் அது திக்னஸ்க்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால திக்னஸ்க்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு இதை கொஞ்சம் வேக விட்டுடலாம். சிம்மிலே ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், திரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இந்த பச்சை மிளகாய் சோம்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். கொதிச்சிச்சுன்னா அதோட அவ்வளோதான். இது பால் கறி அது பாட்டில் கொதிச்சிட்ருக்கு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, மேக்ஸிமம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி வாசனைக்கும் ஸோ நம்ம லெமன் ஜூஸும் இதில் பிழிஞ்சாச்சு. அவ்வளோதான், இதை நம்ம லெட்டை க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். காயும் நல்லா வெந்துருச்சு, எல்லாமே நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேசரி, சாம்பார், பால் கறி இது மூணும் ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம முக்கியம் விரதத்துக்கு ரொம்ப முக்கியம் அகத்திக்கீரை. அகத்திக்கீரை இல்லாமல் துவாதசி விரதமே இல்லை. அந்தளவுக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை இருக்கணும். ஸோ அகத்திக்கீரையை வந்து நீங்கள் பொரியல் டைப்பில் பண்ணலாம், கூட்டு டைப்பில் பண்ணலாம், எதை வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம் போட்டிருக்கேன். இந்த துவாதசி அன்னைக்கு செய்கிற அந்த அகத்திக்கீரை வந்து கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. அது எப்படின்னு தெரியல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணப்போ எனக்கு அதே தான் ஃபீல் ஆச்சு, கசப்பே தெரியல. இதில் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம், ஜீரகம் இவ்வளோ தான் அதில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு பெருங்காயம், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதையும் போட்டுட்டு வதக்கிட்டு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் முருங்கைக்கீரை வந்து உருவிட்டு அதை போட்டு வதக்கிட்டு மேலே தண்ணி தெளித்து வேக விடுவீங்களோ அதே மாதிரியே இதையும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. வேகாமல் ஹாஃப் பாயில் இருந்ததுன்னா டைஜஸ்டன் ஆகாது, டயரி ஆகிடும். ஸோ நல்லா எப்போவுமே கீரையாக இருக்கும்போது டைஜஷன் ஆகிறதுக்கு நல்லா குக் பண்ணணும். அதை ஒரு சில கீரை இருக்குது, அதை நீங்கள் சாலடாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி கீரைங்கள்லாம் வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். இது நல்லா ஒரு தடவை வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போ நம்ம இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து இதுக்கு மேலே தெளித்து விட்டுருங்க. தெளிச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுருவோம். வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே உப்பு போட்டால் சரியாக இருக்காது. ஸோ அதுக்குள்ள நான் பால் கறியை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன், வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதே பேனை வந்து நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வெறும் கருவேப்பிலை போட்டு வாழைக்காய் வறுக்கிறதுக்காக, வாழைக்காவை வந்து ஒரு ரொம்ப பொடியாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ண வாழைக்காவை இந்த பேனில் நான் போட்டிருக்கேன். வெறும் கருவேப்பிலை தாளிச்சிட்டு இது வெறும் மிளகாய் பொடி போட்டு தான் நம்ம வறுக்க போகிறோம். ஆனால் நிறையா எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் ஊற்றி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து தேங்காய்லாம் இல்லாமல் ரொம்ப மசாலா இல்லாமல் வெறும் மிளகாய் பொடியும் கொஞ்சம் சாம்பார் தூள் மட்டும் போட போகிறோம். எல்லா வாழைக்காவும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் போட்டுட்டு இதை வதக்கி விட்டு வேக விட்டுடலாம். அதுக்கடியில் இந்த கீரையை கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். ரொம்ப குழந்தா இருக்கிற கீரை வந்து உடனே போட்டோன்னே வந்துடும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கையில் வந்து கொஞ்சம் வேக லேட்டாகும். இப்போ அந்த பாதி தான் குக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாழைக்காய்க்கும் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இது ரெண்டையுமே வந்து கிளறி விட்டுக்கணும். எப்போவுமே கீரை போட்டோடனே உப்பு போட்டுறாதீங்க, ஏன்னா அது வதங்கும் போது சைஸ் குறைஞ்சிரும், அப்போ உப்பு அதிகமாக கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு போடுங்க. இப்போ இந்த வாழைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும்.
ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா குக்கும் ஆகாது, டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, லோ ஃப்ளேமில் கீரை குக் ஆச்சு, இப்போ சாஃப்டாக வெந்துடுச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னா இதில் கொஞ்சம் வேக வச்ச பருப்பும் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் தேங்காய் தான் போட போகிறேன், ஏன்னா ஆல்ரெடி சாம்பார் வச்சுருக்கோம், ப்ளஸ் எல்லாமே அவியல் கூட்டு இந்த டைப்பில் இருக்கிறதுனால இதுக்கு நான் வெறும் தேங்காய் தான் போடுறேன். துருவின தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கீரையும் முடிஞ்சிருச்சு. எதெல்லாம் செய்யணும்னு முன்னாடியே நம்ம டிசைட் மட்டும் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 6 o'clock தான் ஆகப்போகுது, நம்ம 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், 1 hour நெருக்கி மேக்ஸிமம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னும் அவியல் மட்டும் பண்ணணும், மற்றபடி இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். நம்ம வேக வச்சுருந்தாலும் ஆல்ரெடி காய், பூசணிக்காய், கேரட்டு, அவரைக்காய், வாழைக்காய், 2 பீஸ் பரங்கிக்காய், இதெல்லாமே வந்து இந்த அவியலுக்கு ஆட் பண்ணிக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு அது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அதை ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பாரில் 1 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இதுக்குள்ள 1 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம், அவியலுக்கு வந்து இது மூணு மட்டும் நம்ம அரைச்சி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, நான் ஆல்ரெடி வேக வச்ச காய் தான், ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா நீத்து போன மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிலர் இதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணுவாங்க, எனக்கு அந்த அளவுக்கு மஞ்சள்தூள் போடுறது பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை ஒயிட்டாகவே தான் வச்சுருக்கேன். முக்கால்வாசி வேக வச்சுக்கோங்க, ரொம்ப கொலையை வேக வைக்க வேண்டாம். கரெக்டாக தண்ணி வச்சு இந்த 1 டம்ளர் அளவுக்கு தண்ணினா அதிலே வெந்து முடிச்சிடும். அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டிருக்கேன் இதில், இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மாங்காய் கிடச்சிச்சின்னா இதில் 1 துண்டு மாங்காய் போடுங்க, அந்த புளிப்பே நல்லாயிருக்கும். அதுக்கு எனக்கு மாங்காய் இன்னைக்கு கிடைக்கலன்னு நான் போடல. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அவியல். காய் வேக வச்சு தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அதோட அவ்வளோதான். ஸோ இதுங்க புளிப்புக்கு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தயிர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தயிரை விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர், இது புளிப்புக்காக தான் மேக்ஸிமம் போடுறது, இல்லை தக்காளியெல்லாம் இல்லை, அந்த புளிப்புக்காக தான் அந்த தயிர் ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப கொதிக்கலாம் வேணாம், ஏன்னா எல்லாமே வெந்தது தான் காய்கறி. ஸோ லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பச்சையாக ஊற்றிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவியல் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து உங்களுக்கு அடையோடு நீங்கள் யூஸ்வலாக செஞ்சு சாப்பிடுவீங்க, சொதி டைப்பில் கொஞ்சம் வாட்டரியாக கூட பச்சை சாப்பிடுவீங்க. நான் அவியல் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இந்த வாழைக்காய் ஃப்ரை ஆகிடுச்சு, அதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். சாம்பார் தூள் எதுக்கு போகிறோன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும், அந்த வாழைக்காய் வறுவல் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூளோட கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு வறுவல் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த வாசனையோடு நல்லாயிருக்கும். இப்போ எதுவும் நல்லா வறுத்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இது வரதுங்கிறதுனால இதில் பூண்டு எதுவும் நான் தட்டி போடல, நீங்கள் மற்ற நாளாக இருந்தால் ஒரே ஒரு பூண்டு தட்டி இந்த டைமில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கங்க. வாழைக்காவும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வடை செய்ய போகிறோம், உளுந்த வடை. அதுக்கு நான் 1 கப்பு உளுந்தும் 1 ஸ்பூனு அரிசியும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதுக்கு இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள் இதை வந்து நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உளுந்த வடை போட்டு எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ 8 ரெசிபி பண்ணியிருக்கோம், நறுக்கி 1 hour ஆகி 1 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு, அவ்வளோதான். 6:15 ஆகுது, 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம 6:30 எல்லாமே முடிச்சிருவோம். இப்போ
வடை இந்த மாதிரி தட்டி போட்டுட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வடையும் ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் சாமிக்கு வச்சுட்டு தேங்காய் பழம் உடச்சிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் ஃபுட்டு சாப்பிட்டு பிரேக் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபாஸ்டிங்கு. ஸோ இது நம்ம எதுவுமே போடல, ஆனால் வடை எந்த அளவுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாகுன்னு பாருங்கள். ஒரு கப்பு உளுந்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி போட்டிருக்கேன், ஊற வச்சுட்டு அரைச்சி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பாருங்கள் ஹெவியாக முடிச்சாச்சு.